ட்வெல்த் படித்தவங்களுக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஜாப் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை நார்த் சர்க்கிளில் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாநிலங்களில் இப்போ திருப்பி கொரோனா வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க் வியர் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாபோட போஸ்டிங் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூ. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டட்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரீடிங் ரைட்டிங் நாலேஜ் இங்கிலீஷில் இருக்கணும். இப்போ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 29 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிசிஏ சேர்ந்தவங்களுக்கு 27 இயர்ஸ் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஆர் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வாங்கிக்கலாம். மார்க் ஷீட், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி இதோட அட்டாச் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பதிஞ்சு வச்சுருக்கீங்களோ, இப்போ நார்த் சர்க்கிள்னால நார்த் சர்க்கிளில் பதிஞ்சிருந்தீங்கன்னா அதோட காப்பி. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட காப்பி. எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் காப்பி. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் காப்பி. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் காப்பி. இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன், செல்ஃப் அட்டஸ்டேஷன்னா நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் கையெழுத்து போட்டிருக்கணும். இப்போ இதோட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தோம். முக்கியமாக என்ன தேவைன்னா மார்க் ஷீட், 10th 12th மார்க் ஷீட் தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பிஸ் தேவை, அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரெசிடென்ஸ்க்கான ப்ரூஃப், இதெல்லாம் தான் முக்கியமாக தேவை. சர்வீஸ்மேன், இடபிள்யூஎஸ் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை வீக்கராக இருக்கிறவங்க, இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்லி வீக்கர் செக்ஷனில் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லைனா தேவையில்லை. இந்த ஜாபுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ், எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதோட இந்த நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, கிராஜுவேட் இல்லை அதுக்கு மேலே படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th முடித்தவங்க மட்டும்தான் கம்பல்சரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.